குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் உணவு வகைகளின் பெயர்களை பார்க்கலாம். நம்ம டெய்லியும் நம்ம என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உணவு தயாரிக்க நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காய்கறிகள், கீரைகள். கீரைகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த கீரைகளில் தான் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. அது கூட நம்ம பழங்களை சாப்பிட்ணும். டெய்லி வந்து பழங்களை சாப்பிடணும். நம்ம இறைச்சி, முட்டை, மீன் இவற்றில் வந்து நமக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. உணவுகளை நம்ம வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம டெய்லியும் நம்ம சாப்பிடும்போது தான் சத்து நமக்கு கிடைக்கும். நம்ம சீக்கிரத்தில் வளரவும் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக வாழ வந்து உணவுப் பொருட்கள் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி, தோசை, ரவை, ஆப்பம், இடியாப்பம், புட்டு, கூட்டு, பொரியல், சாம்பார், சட்னி, கீரை பொரியல், ரசம், தயிர், மோர், வடை, பாயாசம், அப்பளம், வற்றல், முட்டை, கூழ், களி, சப்பாத்தி, பூரி, மசால், குருமா, பொங்கல், ஊறுகாய், சூப்பு, மீன் வறுவல், பழச்சாறு, பிரியாணி. குட்டீஸ் நீங்கள் இனிமேல் ஃபுட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுவீங்களா? சரி, ஓகே. நீங்கள் சமத்தா எல்லோரும் சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரத்தில் வளர முடியும், உடலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லலாம் நீங்கள் நொறுக்கு தீனிகளையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்?
உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீங்கள் சிக்காயிடுவீங்க. ஓகேவா? அதனால் இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உடல் ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஓகேவா? ஊசியெல்லாம் போடணும்ல, அதனால் இனிமேல் நொறுக்கு தீனியை அவாய்ட் பண்ணிவிட்டு சத்து நிறைந்த பொருட்களை வந்து சாப்பிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.